யாமட்டி எது கூப்பிட்டுறடக்கா? ஜோனி கொஞ்சம் தான் மடிப்பு மட்டும் நேரா எடுத்து விடு ஜோனி. ஏ ரொம்ப சௌரியம், முத ஆள அங்க கட்டி நின்னாச்சு, நாமள இனி தான் குளிக்கே போறேன், நாமள இவளுக்கு எடுத்து விடணுமா? இதுக்கு பாவாடை மடிப்பு தான லேசா எடுத்து விடு ஜோனி, இதுக்கு ரொம்ப ஓவர் பண்ணியா? சரி ஏனி நான் தாவணி கட்டும்போது நீ எனக்கு எடுத்து விடுவியா? ஆமட்டி எடுத்து விடுயே. ஆ நல்லா செய்வா, நானும் பாத்தம்ல எத்தனை நாளா பார்த்தாச்சு, முத ஆள கட்டிட்டு இருந்துருவா, மாறி நான் குனிஞ்சா எனக்கு அங்க கலஞ்சிரும் இங்க கலஞ்சிரும் ஒண்ணுமே செய்ய மாட்டா, இவள எனக்கு எடுத்து விடுவாளா? துரப்பட்டி அம்மையை கூப்பிடு. தேவனா நீ கூப்பிடு. காலேஜ் கள்ளி லீவு போட்டு வீட்டுல இருக்கா, எனக்கு லீவுன்னு அவளும் லீவு போடுவேன்னு கிடக்கா. எடி ரொம்ப வாய் பேசாத, காலேஜ் படிக்கணும் எப்ப வேணாலும் லீவு போடலாம், அதெல்லாம் உன்கிட்ட கேட்டுட்டு தான் போடணும் எனக்கு அவசியம் கிடையாது. என்ன பிரச்சனைட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள? எம்மு இந்த பாவடையில இந்த மடிப்பு மடிப்பா இருக்கலாம, அதை கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து விடுன்னு சொன்னேம்ம, இது தப்பா? அதுக்குன்னு என்ன இப்படி ஆசிட்டு போறா? காலேஜ் லீவு போட்டு கிடக்கணும், இதை இவளுக்கு மட்டும் தான் லீவா அப்படி இப்படின்னு பேசியாம நீங்க தானே லீவு போடுச்சுனியே. அவ நீ வீட்டுல அடக்கிங்கிற வருத்தத்துல பேசிட்டு இருப்பா, வா நான் எடுத்து விடு. ராணிகா இம்மு வசந்தியத்தை கூப்பிடியாவ. 9:30 போல வான்னு நான் தான் பிளேட் சொன்னேன், கரெக்டா வந்து நிக்கல. ஐயோ நான் இன்னும் பெறப்படியே இல்ல. வசந்தி இங்க ரூம்ல தான் இருக்க, இங்க வா. இவி பெறப்படி அவளை என்ன செஞ்சு கிடக்கா உள்ள கிடந்து? இந்த அக்கா எங்கேயாவது பெறப்பட சொன்னதுக்கு நம்ம உயிரே பேரும் போலமா. எக்க பெறப்படியில இல்லையா? எட்டி போதுமா? ஆ போத, நீங்க என்னீங்க எக்க கீழே கிடந்து என்ன செஞ்சு கிடக்குவிய? இந்த பிள்ளைகள் விட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள உயிரே பேரு வசந்தி. இங்க பாரு அவளத்தையும் இதை அப்படி எடுத்து விடு, மடிப்பு எடுத்து விடு, என்ன இது பண்ணி கிடக்கா? அவன் இன்னும் கிளம்பலையேக்கு. ஆமா அவளால கிளப்பி விட்டு நம்ம கிளம்ப முடியுது, என்ன சின்ன பிள்ளைகள் மட்டும் தான் பண்ணிட்டு கிடக்காளுவ. சரியா நம்ம தான், அவைய கிளம்பாம இருந்துட்டு கடைசியில் எங்க மேல பழி போடுது பாரு. பிள்ளைகளால இப்படி விடப்படாதுக்க, அவளா துணியை போட்டு அவளால ஒரு இடத்துக்கு கிளம்பி வராண்டாமா. எங்க சியானவெல்லாம் நான் 2 வயசுல இருந்தே எப்படி பழகிட்டேன் தெரியுமா, அவளே அவ துணியெல்லாம் போட்டுக்கிடுவா, இனி தொந்தரவே பண்ண மாட்டான். அப்படியே வசந்தி 2 வயசுல அவளே துணி போட்டுருவாளோ? பரவாயில்ல இந்த பிள்ளை, இந்த பிள்ளைகள் விளக்கலாம், நான் 5-6 வயசு வரை நான் தானே துணி போட்டு விட்டேன். உங்களுக்கு வழக்கு தெரிய மாட்டேங்க, கொஞ்சமாவது நம்ம இதான் இருக்காண்டாமா, பிள்ளைகள் விளக்கு துணி போட்டு ஆய கழுவி அது ஒரு வேலையா, எல் அவையவிய செய்யாண்டாமா. உருட்டு உருட்டு மாவாயி மா உருட்டு, ஐயம்மா 2 வயசுலாம் அவளே துணி போட்டாளா? ஆமா பத்தியா வசந்தி, இனி வாண்டிருந்ததை எல்லாம் கத்துக்கிட்டணும் போல. ஆ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏக்க உமா வெளியாக்கு நிக்கா, என்னத்தை ஆடிக்கிட்டு இருப்பான, வெளியே போய் நிக்கேன், நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கக்க. அப்படியே அவளு வரல, நேற்று கேட்டதுக்கு சரி பாப்பா அப்படி இப்படின்னு வளர்த்தினா, சரிண்ணா துணியை மாத்திட்டு வாரு, 2 நிமிஷம் தான், நம்மளுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாதுல்ல, சீலை எடுக்கணும் அந்தெல்லாம் போட்டு மடிச்சுட்டு குத்திட்டு வர வேண்டியதான். ஆ சீக்கிரம் வாங்க வெளியே நிக்கேன். என்ன வசந்தி எத்த சொல்லியதெல்லாம் உண்மையா நம்பி இப்படி பாத்துட்டு இருந்திய? இருக்குமா இருக்கும் டி, அந்த பிள்ளையதான் அவன் இந்திய அப்படிதான் வளர்க்கா, அந்த ஆளை போட்டுட்டு உரிச்சிட்டு போயிருவா, அது அது பாட்டுக்கு தானே வீட்டுல இருக்குது. ஏமா அவையிலே உருட்டிட்டு கிடக்காவ, பெரிய உருட்டா, அதை போய் நம்பிட்டு கிடக்குதே பத்தியில. உருட்டி அவளா என்ன தட்டி உருட்டினா? பொய் பொய்யா சொல்லி அவள, அத பொய்னு சொல்லு, அது என்ன உருட்டு? இப்பமே அதானே ட்ரெண்டிங்கு, ஏமாத்தவிய பொய் பேசவில்லை, எல்லாத்தையும் உருட்டியா உருட்டியா வந்தா சொல்லியாவ. என்ன பாச பேசியலோ எனக்கு ஒண்ணும் புரியவும் மாட்டேங்குது, வெளியே போ, அம்மா துணியை மாத்திட்டு வரேன். போறேன் போறேன். என்ன சீல உடுக்க? வெயில் வேற என்ன கொளுத்துது, உள்ள போன வசந்தி அக்கா எங்க போய் தொலைஞ்சாவ, பாடு பேசிட்டு அந்தாள இருந்துருவாம்மா. வந்துட்டியலாக்க, அவைய பெறப்பட்டுட்டாவளா, எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கதுக்க? அவைய அவைய பிள்ளைகள் எல்லாம் தள்ளிட்டு வரவ, இன்னும் அவைய பெறப்பட கூட இல்லட்டி, சேலையை இன்னும் மாத்தாம என்ன மாத்திரியா 2 நிமிஷம் சொன்னியாவ, அந்தாலதான் வெளியே வந்துட்டேன். அப்படியா, அப்ப மெதுவா வரட்டு, நான் இதுல இருந்துகிடி. ஏ வசந்தி உமா, எக்க நீங்க கூட வந்தாச்சு, என்ன இந்த ராணி எக்க பெறப்படலக்க? வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும், அதையே பெறப்பட்டிருப்பாங்கல்ல, நான் படப்படன்னு ஓடி வந்தேன். நானும் வந்தாச்சு போமா. எக்க அதுக்குள்ள என்ன எக்க கிளம்பி வந்துட்டிய? நம்மளாம் சேலை கெட்டு நினைச்சா 2 நிமிஷம் தான், இந்த பிள்ளைகள் விளம்பரியே நேராக்கிட்டு இருப்பாங்க. உமா இப்ப உனக்கு எத்தனை மாசம் ஆகுது? 7க்க. அப்ப இனி சீக்கிரம் வளகாப்பெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு விசேஷம்லாம் இருக்கு பத்தியா? ஆமாக்க, 2வது பிள்ளைல பெருசா எடுக்கமா என்னதோ தெரியல. உங்க வீட்டு சைடு இருந்து எடுக்கட்டா என்ன, நம்ம எடுத்துருவோம். எக்க போவோமா, இங்கே 10:00 போல, என்ன இங்க போய் 1:30 தான் ஆகும். ஆமா ஆமா போமா, இந்த பிள்ளைகள் உள்ள கிடந்து என்ன செஞ்சு கிடக்குது இரு. ஏ சுவாணி சத்யா எம்மா பாரு, கதவு போட்டு சாவி எடுத்துட்டு வா. ஆ சரி சரி, எவ்வளவு மெதுவா வரட்டு, நம்ம நடந்து போயிட்டு இருப்போமா. வந்துடுக்க பிள்ளைகளும் போவோம் சேர்ந்து. வீட்டுல இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேக்கா அவ்வளவுமா, என்ன செய்ய, எங்க போனாலும் தள்ளிட்டு தான் போண்டியிருக்கு, வேற நீங்க யாராவது பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா?
ரணிகா பிள்ளைகளுக்கு லீவு? எங்க லீவு? இளையவளுக்கு மட்டும்தான் லீவு. இவ மூத்தவள, நானும் போவலன்னு சொல்லிட்டு வாராளாம். இந்த பிள்ளைகளோடி. சரி சரி, ஆசைப்படி இயல்வல்ல, தெரிஞ்சவிய கல்யாணம் தானே. சரிக்கா வாங்கம்மா, நடந்து போயிட்டு போவளும் வருவாள். எம்மா நாங்களும் வந்துட்டோம். படபடம் நடமக்கா. ரணிகா இப்ப பஸ் உண்டா? இப்போ உண்ட. மணி எத்தனை? மணி ஒரு 9:30 போல இருக்குங்க. அப்படி அப்ப இப்ப வருவானே தலவாய் பிரம்மஸ்தனக்கா? ஆமா லட்சுமி அண்ணா வருவா. அந்த பிரம்மஸ்தனே? அதேதான் அதேதான். சரிங்க மக்கா. இப்ப எங்க போகணும்? நாங்க எங்கேயும் போவோம். அது எதுக்கு உனக்கு சொல்லணும்? யாரு இந்த அறிவாளி இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குது? கண்டக்டர் சொல்லாம டிக்கெட் தரேன்டாமா? இனி கண்டக்டர் தம்பியா? பார்த்தா அப்படி தெரியலடே. கண்டக்டர்னா ஒரு கையில ஒரு பைய வச்சிருப்பாவல்ல? அதெல்லாம் டவுன் பஸ்ல வச்சிருப்பாவ. மினி பஸ்ல எல்லாம் அப்படி ஒண்ணு வைக்கணும்ல? இல்ல இது டவுன் பஸ் இல்லையா? அப்ப உங்களுக்கு ரூபா உண்டு? ஆமா டவுன் பஸ்ல தான் மகளிருக்கு மட்டும் ஃப்ரீ. அதுல யார வேண்டியதுன்னு பாத்து. மினி பஸ்ல யாருக்கிட்ட உங்களுக்கு ரூபா உண்டான்னு கேக்குறீங்க? எக்க ரூபா வச்சிருக்கீல? என்கிட்ட ஒரு ரூபாயும் கிடையாது. ராணியக்க இருக்கவல்ல பாத்துக்கிடுவாங்க. எந்த ஊருக்கு போறிய? தலவைபுரம். ஒரு டிக்கெட் எவ்வளவு ரூபா? தலவைபுரத்துக்கு 7 ரூபா. சரி சரி, 6 பேர் இருக்கோம். 100 ரூபா தாரே. 6 42 தான எடுத்தது மீதியதா? சொன்னே பத்தியா, இதெல்லாம் கணக்கு பக்கவே மாட்டாங்க ராணியக்க. சரி தாரே. ராணியக்க சின்ன பண்ணி எதுவும் போன் அடிச்சாளா? இல்லை வசந்தி, அடிக்கல. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா, வாரமா இல்லையான்னு காலையில ஒரு போன் கூட அடிக்கல பாருங்களா. அவ அங்க பிறப்புடுவாளா, பிள்ளைல பாப்பாளா, இல்ல நாங்க கல்யாண வேலையை பாப்பாளா, ஒன்ட்ட போன் அடிச்சிட்டு இருப்பாளா? வியாழ இருக்கும்ல அவளுக்கு. ஆமா ஏதோ அவ்வளவு வேலையை அவ தலையில எடுத்து போட்டு செய்ய மாதிரிதான் சீன பொடியா. அவைய அண்ணன் விட்டு கல்யாணம்னா அப்படிதான் இருக்க வசந்தி. அதுக்குன்னு இப்படியா சொல்லியது? இப்பதான் எல்லாம் கான்ட்ராக்டர் கையில குடுத்துட்டு அவளுக்கு. அவைய தானே எல்லாம் பாக்காவ. மாறி அவளுக்கு என்ன, நல்ல மேக்கப் போட்டுட்டு ஜாலையை கட்டிட்டு நிக்க வேண்டியதா? வேற அவளுக்கு என்ன வேலை? சரி இருந்துட்டு போட்டு. அவ அங்க இருக்க பரபரப்புல மறந்துருப்பா. நம்ம தான் போவதும்ல, இனி பாக்கலாம்ல அவளை. சின்ன பண்ண ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்குது இல்ல ரெண்டு பேரும். அக்கா லைட்டா மேக்கப் போட்டா போதானே? ரொம்ப போடாண்டா. கொஞ்சம் நம்ம போடியே, முதல்ல மேக்கப் போட்டு முடிச்சிட்டோம்ல. இது சும்மா டச் அப் தான். அக்கா பட்டு மாத்ததுக்கு நீங்க அங்கதானே இருப்பியே கல்யாண மண்டபத்துல? ஆமாமா நான் அங்கதான் இருப்பேன். நீ முடிஞ்சோன்னு அங்க பின்னாடி ரூம்க்கு வந்துரு, அங்க வச்சு மாத்திடுவோம். சரிக்கா. அக்கா தலை மாத்தணுமா வேற ஹேர் ஸ்டைலா இல்ல இதே தானா? ஃபர்ஸ்ட் பட்டை கட்டி பாப்போம். அதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தா இதே இருக்கட்டும், இல்லைன்னா வேற மாத்திக்கிடலாம். சரிக்கா, ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒன்னும் இல்லம்மா, பயப்படாத. இன்னைக்கு உனக்கு ஏதோ கண்ணை மூடி காட்டில் ஓட்ட மாதிரி தான் இருக்கும். எல்லாம் படபடன்னு முடிஞ்சிடும். சிந்து. எம்மா வாங்க. இது என் பிள்ளையா? எம்மா தேவதை மாதிரிலாம் இருக்கா, அழகா இருக்க மக்களே. உண்மையே சொல்லிய. ஆமாட்டி, உன்னை டெய்லி சுடிதாரு டாப்பு அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இப்படி ஃப்ராக்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா. ஏக்கா மேக்கப் முடிஞ்சிட்டு எப்படி, நல்லா இருக்கா? அதானே சொல்லிட்டு இருக்கேன், சூப்பரா இருக்கு கவிதா, அழகா போட்டுட்டு இருக்கா. சரிக்கா அப்ப நான் வெளியே வெயிட் பண்ணியே. சரிம்மா, மண்டபத்துக்கு போய் அங்க மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வந்துரு, அங்க உன்னத்தி ஆடிட்டு அடக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி நாங்க ரூமுக்கு போயிருவேன். சரிம்மா. எம்மா அப்பாவை கூட்டிட்டு வாங்கம்மா. அப்பா என்னை பார்த்து என்ன சொல்லியவன் பாப்போம். அங்கே இரு, அப்ப வெளியே நிக்க கூட்டிட்டு வரேன்ன. சரி. சிந்து ரெடி ஆயிட்டியம்மா, கொஞ்சம் சாப்பிடுறியா? இதே பசிக்கே இல்லை, இப்ப வேண்டாம். ஏடி அங்க போய் ஒரு 2 மணி நேரம் அங்க நிக்கணும், அதுவரை எப்படி சமாளிப்பா? நல்ல பசி எடுத்துறோம். இனி மத்தியானம் 1 மணி 1:30 மேலதான் சாப்பிட முடியும். மறுபடியும் அல்வெல்லாம் சாப்பிட்டு போய் கடைசியிலதான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு போகுதுக்க. சரி நான் அப்பமே சாப்பிட்டுக்கிட்டே இருத்த, இப்ப எனக்கு சாப்பிடறதுக்கே இஷ்டம் இல்ல. நீ இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா, ஒரு இட்லி மட்டும் எடுத்துட்டு வரேன்னு. எத்தே வேண்டாத்தே, மேக்கப் எல்லாம் போட்டுருக்கு கலைஞ்சிரும். சொல்றத சொல்லியாச்சு, இனி வா இஷ்டம். அம்மா ஐஸ் எல்லாம் கிளம்பிட்டாளா? பிள்ளைகளெல்லாம் கரெக்டா அப்பமே சர்ச்சைக்கு போயாச்சு. சரி நீ சாப்பிடலே, ஒரு வார்த்தை கேப்பன்டா வந்தேன். இல்லத்தே வேண்டாம். சரி சரி, இப்ப ஃபாதர் வந்துருவாவே, பிரேயர் பண்ணிட்டு உடனே கார்ல ஏறி இப்ப சர்ச்சைக்கு தான் போகணும். சரி. பயமா இருக்கு. எங்க நம்ம உலகத்தில என்ன அழகா இருக்க சிந்து? அப்பா எப்படி பா இருக்கேன்? அழகா இருக்குமா? எங்க விஜயராணி இந்த நின்னா அழுதுருவேன், நாங்க போறேன். எங்க கண்ணு கலங்குறிய? இப்பதான் நம்ம முக பிறந்து நம்ம கையில வாங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமே வந்தாச்சு. இந்த வீட்டை விட்டு போக போற கஷ்டமா இருக்கு. எங்க நீங்க அழுத உடனே அவளும் அழாங்க, அழாதுங்க. சிந்து அழாதமா, கண்ணை தொடச்சிக்க. நீங்க மாதிரி ஏன் அழறிய? நான் அழலமா, நான் எங்க அழுதேன், நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல எனக்கு தெரியும், நீங்க அழுதுதான் இருக்கிறீங்க.
மக்களே, இப்பந்தான் அந்த பிள்ளை வந்து மேக்கப் போட்டு போயிருக்கு. அல்லாதம்மா கண்ணை தொடச்சிக்க. உன்னை பார்த்த சந்தோஷத்துல அப்பாக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருவு, வேற ஒண்ணும் இல்ல. சரிண்ணா வெளியே போய் நிக்க, நீ அவளை கூட்டிட்டு வா, ஃபாதர் வந்திருப்பாவே. ஆ கூட்டிட்டு வரேன். மக்களே அல்லாத போட்ட கிரீம் எல்லாம் அழிவு பெரு, நான் அவளை வர சொல்லியும் கவிதாய என்னோட லேசா பவுடர் மட்டும் போட்டுருவான். இனி அவ்வளவுதானே, மூணு வேணையும் அனுப்பி விட்டுட்டியா? ஆமா அனுப்பியாச்சு, இனி மாப்பிள்ளக்கார மட்டும் தானே போன நிக்குது. சரி அப்ப நம்ம கிளம்பிடுவோமா? ஆ இப்ப கிளம்பினா சரியாதா இருக்கும். என்ன பண்ணு, பொண்ணு வீட்டுல இருந்து சர்ச்சைக்கு போக வந்துருவோம். என்ன மைனியா பேக்கெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கீங்களா? நடத்தாங்க. சரி சின்ன பொண்ணு கார்ல போய் யாரு பேக் எடுத்துட்டு கதவு கூட்டிட்டு வரேன். ஆ ஆல்பின் முன்னாடி போமா. நீங்க மாப்பிள்ளையும் பொண்ணு மட்டும் சேர்ந்து நின்னுங்கம்மா, வேற எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கிடுங்க. போச்சு, ஆனா நீங்க ரெண்டு சேர்ந்து நிக்கணுமா, பக்கத்துல போய் நில்லு. சிந்து கொஞ்சம் திரும்பிடே. அப்படியே நின்னுக்கிடுங்கம்மா, இங்கே பாருங்க, அந்த சின்ன பாப்பாவை மட்டும் கொஞ்சம் தள்ளி போய் நிக்க சொல்லுங்களா. பொம்மி ஒன்னிதான் சொல்லாதங்க, தள்ளிவாமா. அப்படியே நின்னுக்கிடுங்கம்மா, இங்கே பாருங்க, அடுத்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா வந்து தள்ளிக்கிடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் சர்ச்சைக்கு முன்னாடி நிக்கட்டு. ஆ சரி போ. என்ன சிந்து பேசிய மாட்டக்கா? பேச கூடாதுன்னு இல்ல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அத அப்படியே நிக்கே. பயமா இருக்கா? நம்ம மேரேஜ் டே இன்னைக்கு, ஜாலியா இருக்கண்டமா? ஜாலியாவும் இருக்குங்க, ஆனா நிறைய பேர் வந்திருக்காவல, அவள எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத, வந்திருக்க எல்லாரும் வாஞ்சு வந்த கரவில ஏஞ்சு வந்த கரவிலும் தெரிஞ்சு விழுந்தனே, இதுக்கு போட்டு ஏன் பயப்படணும்? தெரியுங்க, ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கு. அம்மா என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? நீங்க ஒண்ணுமே சொல்லல. அது சொல்லதுக்குதான் நான் அப்பத்துல இருந்தே உன்னையே பாத்துட்டு இருந்தேன். நீதான் மூஞ்சி திருப்பாம அங்க மாதிரி உங்க அம்மையில பாத்துட்டு இருந்தா, ஏதோ பாக்காத ஆள பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டே இருந்த உங்க அம்மையே. வந்து இறங்கினோட எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் பாக்கல. உங்களுக்கு இந்த கோட் சூட் அழகா இருக்கு. தேங்க்யூ மேடம், செலக்ட் பண்ணது தானே, நல்லா தானே இருக்கும். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? எல்லாமே சூப்பரா இருக்கா, அழகா இருக்கா. அன்னைக்கு பூ வச்ச அன்னைக்கு நான் என்னையோ மண்டையை கெடுத்து வச்சிருந்தா. அதை போட்டு ஞாபகப்படுத்தாதீங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு அப்படியே உள்ள நடந்து போங்கம்மா. வா சர்ச்சுக்குள்ள போலாம்.